Hello guys, welcome to Vicky's vlog. For this is your personal vlogger. இந்த வாரம் எங்கேயும் டூர் கிடையாதுங்க. சிம் விக்கீஸ் வ்ளாக் சிம்லி விக்கீஸ் ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன் ஹவுஸ் ரெக்கார்டிங். ஸோ இந்த வாரம் விக்கீஸ் வ்ளாகில் இன்றைக்கி நான் என்னை பற்றி பேச போகிறேன் தெரியுமா? 1992 ஸ்கேம் 1992ங்கிற ஒரு வெப்சீரிஸ் சோனி லிவ்ல வந்தது. அது பார்த்தவங்களாம் யாரோடும் மறக்க முடியாது. சப்போஸ் நீங்கள் அதை பார்க்கலையா, இந்த ஒரு பேர் வந்துட்டு அந்த ஒரு ஸ்கேம் பண்ண அந்த ஒரு சர்க்கிளில் மிகப்பெரிய பேர் ஹர்ஷத் மேத்தா. ஆனால் நான் அவரை பற்றி பேசலை. காரணம் என்ன தெரியுமா, அவரை விட பெரிய ஸ்கேம் வந்துட்டு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி அதை பற்றின ஒரு எபிசோடு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். செம்மையாக பண்ணியிருக்காரு ஒரு ஸ்கேமு. அப்துல் கரீம் தெல்கி. வேல் இந்த பேர் சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், சில பேர் கேள்விப்படாமலும் இருக்கலாம். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹர்ஷத் மேத்தா இவரோட ஸ்கேம் வேல்யூ வெறும் 5000 கோடி தான். ஆனால் இந்த தெல்கியோட ஸ்கேம் வேல்யூ எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000 கோடி வரைக்கும் பண்ணியிருக்காராங்க. பட் அந்த 30,000 கோடிக்கு வந்துட்டு ஹர்ஷத் மேத்தா மாதிரி ஸ்டாக்ஸை மேனிப்புலேட் பண்ணல. இவர் யூஸ் பண்ணது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெறும் அந்த 10 ரூபா 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர்ஸ். நம்ம அந்த கவர்மெண்ட்லாம் ஸ்டாம்ப் பேப்பர்ஸ் இருக்கும்ல, அந்த ஸ்கேம் பேப்பர்ஸை வச்சு மனுஷன் ஸ்கேம் பண்ணி 30,000 கோடி வந்துட்டு சுருட்டியிருக்காப்புல. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி எபிசோட் பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே இந்த தெல்கி அதை எப்படி அச்சீவ் பண்ணாருங்கிறத பார்த்துடலாம். இந்த தெல்கி பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் பெல்காமில் கானாப்பூர்னு ஒரு இடத்துல பிறக்கிறாரு. ஸோ இந்த தெல்கியோட அப்பா பார்த்தீங்கன்னா சேஃப் பாய் தெல்கி, ஒரு இந்தியன் ரயில்வேஸில் ஒரு எம்ப்ளாயி. ஸோ அவர் பார்த்திங்கன்னா வந்துட்டு தெல்கி ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்பொழுதே வந்துட்டு இறந்தும் போகிற மாதிரி ஒரு இறந்தும் போயிடுறாரு. ஸோ இதை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தெல்கியை வந்துட்டு ஒரு ப்ராப்ளம்குள்ளே புஷ் பண்ணுது. ஏன்னா ஹி வாஸ் ஸோ யங். ஸோ அவரோட படிப்புக்கு அவரே சம்பாதிச்சு படிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் அமையுது. ஸோ இவருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்வோதயா வித்யாலயா அப்படிங்கிற ஒரு ஸ்கூலில் படிக்கிறாரு கானாப்பூரில். ஸோ இவர் எப்படி பண்ணுறாருனா காலையில் படிக்க போயிடுவார் ஸ்கூலுக்கு, ஈவினிங்கில் பழங்கள் கடை போட்டு வித்துட்டுருப்பார். ஸோ அப்படி அந்த சேல்ஸில் வர ப்ராஃபிட்டில் தான் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் இவர் ஸ்கூல் ஃபீஸுமே கட்டிகிட்டு இருந்தார். ஸோ இதுவுமே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் தாங்க. ஸோ நல்லா இங்கிலீஷ் கற்றுக்கிறாரு, இங்கே படிக்கிறாரு, அப்புறம் பிஏ படிக்கிறாரு காலேஜ் போயிட்டு. ஸோ அது வரைக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பழக்கடை தான் வந்துட்டு தெல்கிக்கு ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக அமைஞ்சிருக்கு. ஸோ தெல்கிக்கு வந்துட்டு அந்த காலேஜ் படித்ததுக்கப்புறம் சவுதி அரேபியாவில் வேலைக்கு போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்குது. அங்கே போகிறாரு. ஆனால் அதுதான் வந்துட்டு அவரோட அந்த கிரிமினல் லைஃப்க்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் அமைஞ்சுது. திரும்ப இந்தியாவுக்கே வராரு. இங்கே வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாருனா இங்கேருந்து ஒரு மேன் பவர் ஏஜென்சியும் ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதோட ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா இங்கேருந்து சவுதிக்கு வேலைக்கு ஆட்கள் அனுப்பணும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணாமல் இங்கேருந்து அங்கே அனுப்பிச்சு விட்டுறாரு. எல்லாமே ஃபேக் டாக்குமெண்ட்ஸ். எந்த அளவுக்கு இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கை தேர்ந்தவராக இருக்காருன்னா இமிக்ரேஷன் செக் ரிக்வயர்ட் ECR ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். அந்த டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா இவங்களுக்கான இமிக்ரேஷன் செக்கிங் கம்பல்சரியாக நடக்கணும், பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் உட்பட. ஸோ அந்த மாதிரியான ப்ரொஃபைல்ஸையுமே இவர் சக்ஸஸ்ஃபுல்லாக சவுதிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறாரு. ஸோ இதுதான் இவரோட அந்த கவுண்டர்ஃபீட் கரியரோட ஒரு பிகினிங்காக அமைஞ்சது. ஸோ இந்த டைமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக எப்படி அவருக்கு அந்த கவுண்டர்ஃபீட் இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தா ஒரு க்ரைம்னால் அவர் ஒரு ஜெயிலுக்கும் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அமையுது. அந்த சூழ்நிலை அமைஞ்சதுனால அங்கே இருந்த ஒருத்தன் இவருக்கு இந்த கவுண்டர்ஃபீட் கர இப்போ இதனால தான் இப்போ நானும் உள்ளே வந்தேன், ஒரு போலி டாக்குமெண்ட் தயாரிச்சு தான் நானும் உள்ளே வந்தேன் அப்படின்னாரு. ஸோ அங்கே பிடிச்சாரு தெல்கி. இதையே நம்ம வந்துட்டு லீகலாக பண்ணக்கூடாதுன்னாரு. இது இந்த கவுண்டர் ஃபீட் அடிக்கிறதே லீகலாக ஏன் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சாரு. அதுதான் வந்துட்டு இவருக்கு இந்த ஸ்டாம்ப் பேப்பரில் கவுண்டர் ஃபீட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக ஆக்சுவலாக அமைஞ்சது. ஸோ இங்கேருந்து தான் தெல்கியோட இந்த ஸ்கேம்க்கான ஜேர்னியும் வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ தெல்கி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த 10 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் இதெல்லாம் வந்துட்டு அப்போ நாசிக்கில் பிரிண்டிங் ப்ரெஸ் இருந்துச்சு, கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் பிரிண்டிங் ப்ரெஸ். ஸோ அங்கே போகிறாரு, உள்ளுக்குள்ளே லஞ்சம் கொடுத்து ஆளையும் பிடிக்கிறாரு. அங்கே எதுக்கு லஞ்சம் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்களா, ஆக்சுவலாக என்ன ப்ராசஸ் நடக்கும்னா சில அந்த பழுதான டேமேஜ்டாக இருக்கும் இல்லையா, பழைய மிஷின்ஸ் இருக்கும், அதை உடச்சி ஸ்க்ராப்பாக வெளியே அனுப்புவாங்க. ஸோ இல்லாட்டி வந்துட்டு அதை அப்படியே ஃபுல் மெஷினரியாக சேல் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபுல் மெஷினரியாக சேல் பண்ணுறதையோ இல்லாட்டி பார்ட்ஸாக சேல் பண்ணுறதையோ இவர் முன்கூட்டியே தெரிஞ்சுப்பார் அங்கே உள்ளே இருக்கிற ஆள் மூலிமா.
ஸோ அப்படி தெரிஞ்சுக்கிட்ட தெல்கி அவங்கக்கிட்ட பேசி சீப்பான ரேட்டுக்கு அவங்கக்கிட்டேருந்து இவர் பர்ச்சேஸ் பண்ணுவார் டைரெக்டாக. ஸோ இப்படி பர்ச்சேஸ் பண்ணதன் காரணமாக என்ன ஆகுதுன்னா, அவர்கிட்டயே அஃபீஷியலாக அந்த ஸ்டாம்ப் பேப்பரை பிரிண்ட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் அவர் கை, ஐ மீன் அந்த மெஷினரிஸ் அவர் கைக்கே கிடைக்குது. ஸோ இங்கேயோட நிறுத்தலைங்க, அந்த பிரிண்ட் பண்ணுறதுக்கு அந்த இங்க் தேவைப்படும் இல்லையா, அந்த இங்கையுமே வந்துட்டு டைரெக்டாக அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்க்குள்ளே ஆளை வச்சே வந்துட்டு ஹீ இஸ் ஆக்சுவலி பிரிங்கிங் இட் அவுட். பக்காவாக பிளான் பண்ணி எல்லாமே வந்துட்டு அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்க்குள்ளேருந்தே அவர் வந்துட்டு எடுத்துக்கிறாரு. ஸோ இப்படி எல்லாத்தையுமே வெளியே பக்காவாக பிளான் பண்ணி அவருமே வந்துட்டு ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் வந்துட்டு செட்டப் பண்ணிட்டாரு. நவ் அவர்கிட்ட இருந்த முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, இவரோட பேப்பர்ஸ் வந்துட்டு வெளியே போகணும், மார்க்கெட்டில் இவரோட பேப்பர்ஸ் இருக்கணும். கவர்மெண்ட்டோடது இருந்துச்சுன்னா இவருக்கான ப்ராஃபிட் குறைஞ்சிரும், ஏன்னா அஃபிஷியல் வந்துட்டு போயிடும், அஃபிஷியல் நிறையாவும் இவரோட அந்த கவுண்டர் ஃபீட் அதாவது டூப்ளிகேட் பேப்பர்ஸும் மிக்ஸாக இருந்தனால இவருக்கான ப்ராஃபிட் 50% குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அவருக்கு அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் ஸ்டாம்ப் பேப்பர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அஃபீஷியல்ஸையுமே வந்துட்டு பைசா கொடுத்து தன்னோட பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிறாரு. அது அஃபீஷியல்ஸ் மட்டும் இல்லை, இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயுமே அவருக்கு ஆட்கள் இருந்ததா வந்துட்டு ஒரு பர்டிகுலர் நியூஸ் வருது. ஸோ அது என்ன பண்ணுறாங்கன்னா, சப்போஸ் இவர் மேலே யாராச்சும் பொய் ஃபேக் டாக்குமெண்ட் இருக்குப்பா இங்கே பாரு ஃபேக் ஸ்டாம்ப் பேப்பர்னு காமிச்சாங்கன்னா, அது இவர் பக்கம் வராத அளவுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்துக்கிட்டாங்க, அண்ட் இந்த ஃபேக் டாக்குமெண்ட் வந்ததையுமே அவர்கிட்ட வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அவர் மேலே இருந்த முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக இருந்துச்சு. அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அஃபீஷியல் கவர்மெண்ட் ஸ்டாம்ப் பேப்பர்ஸ் வெளில வராமல் தடுத்துட்டு அதை எங்கேயாவது டிஸ்போஸ் ஆஃப் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இவரோட கவுண்டர் ஃபீட் பேப்பர்ஸ் வந்துட்டு மட்டும் அந்த மார்க்கெட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு செட்டப்பை வந்துட்டு இவர் எடுத்துகிட்டு வந்துரு. ஸோ மார்க்கெட்டில் போயிட்டு நீங்கள் அந்த 10 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் எடுத்தீங்கன்னா இவரோட பேப்பர்ஸ் மட்டும்தான் கிடைக்கும், கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் பேப்பர்ஸ் உங்கள் கைக்கு வராது. இப்படியே வந்துட்டு லஞ்சம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து அவர் கிட்டத்தட்ட ஒரு 3000 கோடி வந்துட்டு ஆல்மோஸ்ட் எடுத்துட்டார். எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட இந்தியாவுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு 10 மேஜர் மெட்ரோஸில் எக்கச்சக்க ப்ராப்பர்ட்டிஸுமாகவும் வாங்கி போட்டுட்டார். ஆனால் இப்போது என்னாச்சுன்னா வந்துட்டு மும்பையிலையும் அவருக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் அமைஞ்சிருச்சு. பட் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவாங்கிற மாதிரி இந்த கேஸ் ஒரு பெங்களூரில் ட்விஸ்ட் ஆகுது. ஸோ என்னன்னு பார்த்தா, பெங்களூரில் ஒரு பர்டிகுலர் போலீஸ் ஸ்டேஷனில் ஃபேக் ஸ்டாம்ப் பேப்பர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் லாஜ் ஆகுது. ஸோ இந்த கம்ப்ளைண்ட் தான் வந்துட்டு தெல்கி ஸ்கேம் அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக அமைஞ்சுது. ஸோ அதை இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுனேட்லி ஆனஸ்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ அப்படி ஆனஸ்ட்டாக இருந்ததன் காரணமாக என்னாச்சுன்னா வந்துட்டு அவங்க இதை லீகல் ஆக்ஷன் எடுத்து அது எங்கே வருதுன்னு பேக் ட்ரேஸ் பண்ணி தெல்கி வரைக்கும் டாட்ஸை கனெக்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல தெல்கி அவரை பிடிக்கிறதுக்குமே வந்துட்டு ஒரு பொறி வைக்கிறாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக தெல்கி அதில் போய் மாட்டிக்கிறாரு. ஸோ மாட்டிக்கிட்டு அவருமே அதில் ஆக்சுவலாக ஹீஸ் கெட்டிங் அரெஸ்டட். ஆனால் இது அரெஸ்ட் அவர் ஸ்டார்ட் பண்ணதுக்கும் இந்த அரெஸ்ட் ஆனதுக்குமான இடைப்பட்ட காலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருஷம். இந்த 5 வருஷத்தில் மனுஷன் 3000 கோடியை சுருட்டிட்டாருன்னு தான் சொல்லணும். ஸோ அரெஸ்ட் ஆனப்போ அவருக்கு கோர்ட்டில் என்ன ஜட்ஜ்மெண்ட் தராங்க அப்படின்னு பார்த்தா, 10 வருட கடுங்காவல் சிறை தண்டனை, 20 வருட சிறை தண்டனை, அது தவிர இந்த 10 வருஷம் தவிர்த்து. ஸோ டோட்டலாக 30 இயர்ஸ் ஆஃப் இம்ப்ரெசன்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக அவர் பெருசாக எதுவும் அப்பீல் பண்ணலை. பட் அந்த டைமில் அவர் ஏற்றுக்கிட்டு உள்ளேயும் போகிறாரு. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட், 30 இயர்ஸ், 30 வருடங்கள் தெல்கி ஹி ஹாஸ் டு பி இன்சைட் ப்ரிசன். ஸோ அப்படியே உள்ள 2006 இருந்த மனுஷன் 2017 அக்டோபர் மாதம் திடீர்னுட்டு வந்துட்டு, திடீர்னுட்டு ஓவர் பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகுதுன்னா அவருக்கு நிறைய அந்த மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர்ஸ் வருது. ஸோ 2017 அக்டோபரில் பெங்களூரில் விக்டோரியா ஹாஸ்பிட்டல்லையுமே அட்மிட் பண்ணுறாங்க. ஸோ அட்மிட் ஆனவர் வந்துட்டு அங்கே இறந்தும் போகிறாரு. ஸோ 2017 அக்டோபர் அரவுண்ட் 29-30 மார்க் தி எண்ட் ஆஃப் தெல்கி. பட் இதுக்கப்புறம் தான் ஆக்சுவல் ட்விஸ்ட்டே என்னன்னு கேட்டால்,
அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா அவர் எந்த தப்பு செய்யலை. காரணம் என்னென்னா வந்துட்டு அவருக்கு மேலே இருந்த பழிகள் சுமத்தப்பட்டது, ஆனால் அதுக்கான ஆதாரங்கள் இல்லை. ஸோ ஆதாரங்கள் இல்லாததுனால அவரை நாங்கள் குற்றவாளின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டும் ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணிருச்சு. ஸோ இறந்து போகும் வரைக்கும் ஸ்கேம் செஞ்ச ஒருத்தராக இருந்த தெரிஞ்சு, இறந்து போன பிறகு ஆதாரங்கள் இல்லை அப்படிங்கிறதுனால ஸ்கேம்ஸ்டர் இல்லை, அவர் மேலே பழிகள் எதுவும் நிரூபிக்கப்படலைங்கிற மாதிரி ஒரு மாற்றமும் வந்துடுச்சு ஜட்ஜ்மெண்ட்டில். ஸோ நான் தெல்கியை பற்றி சொல்லணுன்னா இதை விட நிறைய கதைகள் கிளை கதைகள்னு போய்கிட்டே இருக்கும். பட் ஸ்டில் நான் இதுதான் வந்துட்டு ஒரு ஓவர்வியூவோடு நிறுத்திக்கிறேன் இந்த எபிசோடை. ஸோ லாஸ்ட் வீக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விக்கிஸ் வ்ளாகில் ஒரு 5 ரிலீஸ் நடந்துச்சு. விக்கிஸ் வ்ளாகில் 2, சிம்பிளி விக்கிஸில் 3. அந்த லிங்க்ஸ் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் விக்கிஸ் வ்ளாக் இஸ் அஃபீஷியலி இன் 5 சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ். அந்த லிங்க்ஸையுமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நான். அண்ட் நேற்று ஹோப்ஃபுல்லி இஃப் கண்டென்ட் ஷூட் பண்ணியிருந்திருக்கும் பட்சத்தில் சிம்பிளி விக்கிஸ் வீடியோவும் ரிலீஸ் ஆகியிருந்திருக்கும். நேற்று நைட் 7 மணிக்கு வந்திருக்கும். அந்த லிங்க், அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ போயிட்டு பாருங்கள். இந்த வீக் சிம்பிளி விக்கிஸில் மித்தாலாஜிக்கல் வீக் போன வாரம் மாதிரி. ஸோ வீடியோ அப்லோட் ஷூட் இனிமேல் தான் பண்ணணும். பண்ணியிருந்திருக்கும் பட்சத்தில், டைம் இருந்திருக்கும் பட்சத்தில் கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க போய் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் அஃபிஷியல் எண்ட் ஆஃப் டுடேஸ் எபிசோட் ஆஃப் விக்கிஸ் வ்ளாக் கைஸ். அடுத்த எபிசோடில் பார்ப்போம். அடுத்த எபிசோட் ஆக்சுவலாக வந்துட்டு ஸ்கேம் பற்றி கிடையாது. நான் பிளான் பண்ணி வச்சுருக்கிறது ஒரு படத்தின் பேரில் இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் டிசீஸு தான். ஸோ அடுத்த வாரம் அடுத்த வாரம் இல்லை அடுத்த எபிசோடில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றிகள்.